हर हर नम पार्वती पिदये हर हर महादेव तेन्नारुडैय शिवने पोत्री इन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री उलगेलाम उणर्ंदोदर्क्करियवन निलवुलाविय नेर्मलि वेणियन अलगिल ज्योतियन अंबलत्ताडुवान मलर सिलंबडि वाल्ति वणंगुवान शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिकृत ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं अन्बार्ந்த सर्वम टीवी நேயர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படினு பார்த்தோம்னா இந்த 2020 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் நன்மை தீமைகள் அதிர்ஷ்ட எண்கள் வண்ணங்கள் திசைகள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ கோச்சார ரீதியாக பார்க்க இருக்கிறோம். ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அந்த சர்வம் டிவியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த 2020 ஆண்டு ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பொதுவாக பூமி மனை வீடு காணி நிலம் கால்நடை பராமரிப்பு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு மருத்துவத்துறை இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகள் மீது பாசத்தை கொண்டவர்கள் உடன் பிறந்தோருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை தன்னுள்ள அடக்கியிருக்கிறவங்க தங்களுக்கு ராசிநாதனான விளங்கக்கூடியவர் காலம்பூரா நமக்கு எப்போவுமே கூட இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து நம்ம இந்த மாத குலாபலன்களை காண்போம். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஓம் அங்காரகா ஜனமக. எல்லாம் வல்ல செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த மாத ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசிக்கு 12 இடத்துல ராசிநாதன் விலயஸ்தானத்தில் இருக்கார். அப்போது பூமி மனை வீடு இதெல்லாம் கொஞ்சம் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், குழப்பங்கள் உண்டாகும், வியாபாரம் தொழில் இதிலெல்லாம் முடக்கங்கள் ஏற்படும், மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறை இவர்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது வரும், கொஞ்சம் பண விரயங்கள் தன விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12 இடம் ராசிநாதன் தான், அங்கே விரயமடைஞ்சிட்டதுனால இந்த மாதிரி இதெல்லாம் உண்டாகும். சில பேருக்கு உடல்நிலை பாதிக்கும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் ராசிக்கு 2 இடம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்கார். சுக்கரனுடைய வீட்டிலே சுக்கரன் ஆட்சி, அதனால் குடும்பம் வாக்கு தனம் இதெல்லாம் மேலோங்கி சிறப்பான வருமானங்கள் உண்டாகும். வருமானத்துக்கு ஏற்ற செலவும் உண்டாகும். ஆனால் வருமானம் வரும், உண்டா தானே செலவு பண்ண முடியும், இல்லாட்டி இருக்கிறத எடுத்தான்னு செலவு பண்ணணும். இப்போ குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் அந்யோன்யம், கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்து அதெல்லாம் நீங்கிறது, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி பார்க்குறது, சுப விரயங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும், வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். இந்த மாதிரி பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் தீரும், இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை கடன் தீரும், பலவிதமான நன்மைகளை சுக்கரன் வாரி வழங்குவார். ராசிக்கு 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் சூரியன் புதன் ராகு, அதுவும் புதன் வீட்டிலே புதன் ஆட்சி. அப்போ கல்வி மேம்பாடு, கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக அதில் முன்னேற்றத்தை அடைகிறது. அந்த கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மை, சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை, விவசாயம் செய்பவர்களுக்கு நன்மை, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், பொருளாதார பங்கு வர்த்தக துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் சிறப்பான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஹைக் இந்த மாதத்தில் உண்டாகும். 3 இடத்துல சூரியன் புதன் ராகு இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்தால் கண்டிப்பாக அரசுத்துறை அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நன்மை ஏற்படும். அரசுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும், பாராட்டுக்கள் உண்டாகும், தேவையான அளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9 இடம் அப்படின்னு பார்த்தோம்னால் குரு வக்ரம் சனி வக்ரம் கேது. 9 இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தில் குருவும் சனி இருக்கிறது சிறப்பு, ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதுனால நன்மைகளை செய்யாது, திருமண பேச்சுக்கள் தடை உண்டாகும்,
மருத்துவ செலவுகள் உண்டாகலாம், வாகன பழுதுகள் ஏற்படலாம், வாகனத்தில் பார்த்து போகணும், இல்லாட்டி வாகன விபத்துக்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, நம்மளுடைய பேச்சை அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன தான் நல்லதே நினச்சி சொன்னாலும் அதை எடுத்துக்கிறவங்க வந்து அது தப்பாக புரிஞ்சுன்னு உங்களை தேவையில்லாத பேட் ஒப்பீனியன்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏதும் அதிலே இருக்கிறதுனால கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாகும். பொதுவாக இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படின்னு மேஷராசிக்கு இருந்தால் ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது. இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டமி தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் ரெண்டு வருது. 1ஆம் தேதியே ஜூலை 1ஆம் தேதியே சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. 1/7/2020 புதன்கிழமை இரவு 9:09 முதல் 3/7/2020 வெள்ளிக்கிழமை இரவு 12:46 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம். அதே மாறி 29/7/2020 முதல் 2020 புதன்கிழமை அதிகாலை 5:23 முதல் 31/7/2020 வெள்ளிக்கிழமை காலை 8:53 வரை ஒரு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் முக்கியமான படிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொண்டு வீண் பேச்சை தவிர்த்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துட்டோம்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே ஓம் சரவணபவ என்று முருகப்பெருமானை இந்த மாதம் முழுவதும் தினமும் காலையிலே நீராடிவிட்டு வணங்கி வந்தால் இந்த மாதம் தங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ கோச்சார ரீதியாக பார்க்க இருக்கிறோம். கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொதுவான கிரகநிலைகள், அதாவது சிம்மராசினா சிம்மராசிக்கு எல்லாத்துக்கும் அதே பலன், அதான் கோச்சாரம். கோன்னா கிரகங்கள், சாரம்னா நகருதல். அந்த பொதுவான நகருதலை வச்சு பொதுவான கருத்தை சொல்லக்கூடியது இந்த பலன்கள். அது போக அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும் எப்படி இருக்கும், இதே ராசியில் பிறந்தால் அவன் நல்லாயிருக்கான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா கேள்விகள் வரும். அப்படி வரும் பொழுது அவர்களுடைய சொந்த ஜாதகம், லக்ன பலன்கள், திசாபத்தி பலன்கள், இந்த கட்டங்களினுடைய பலன்கள் இதெல்லாம் வச்சு தான் கரெக்டாக துல்லியமாக அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக சொல்ல முடியும். அப்படி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணையும் தெரிவிக்கிறேன். நீங்கள் தாராளமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லேயே கூட ஜாதகத்தை அனுப்பிச்சு, ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சும் கூட அதற்குண்டான குரு தட்சிணையை கொடுத்து ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் துல்லியமாக இருக்கும். இது வந்து பொதுவான பலன்தான், 10/11 சொல்கிறோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் விருப்பப்படுறவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்கிறேன். 9/8/6/5/0 9/8/3/7/0 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அதனால் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண் நான் சொன்னேன், 98/650/98/370 இதற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். மேலும் ஜோதிட சந்தேகம், ஆன்மீக சந்தேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், பரிகாரங்கள், ஜாதகம் பார்ப்பது இது போன்றதெல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய சிரமம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தினபலன், அன்றாட ராசி பலன், 12 ராசிக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனிப்பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி என்னென்ன உண்டோ, மக்களுக்கு என்னென்ன தெரியணுமோ தேவையோ முன்கூட்டியே நாங்கள் அதை தெரிவிச்சுட்டு அவங்க அதிலிருந்து அதில் தப்பிச்சுப்பாங்க, அதிலிருந்து பாதிக்கப்படுற ராசிக்காரர்கள் விடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கள் தொலைக்காட்சியின் நண்பர்கள் மூலமாக, எங்களுடைய குழு மூலமாக நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் நன்றாக இருந்து நாங்களும் நன்றாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி வணங்கி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.